கேவலம், கருப்பி, இதெல்லாம் எதுக்கு பிறந்திருக்க? இப்படியெல்லாம் சொல்லி என்னை வெறுக்கிறாங்க. என் அப்பாவும் என்னை வெறுக்கிறாரு தெரியுமா? சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் எனக்கு நடந்திருக்கு. கிறிஸ்மஸ்க்கு நம்ம எப்பவும் என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ப்ராக்டிசஸ் பண்ணுவோம். இந்த இயர் நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, ஏஞ்சல் கேரக்டர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு எப்போவுமே ஏஞ்சலுக்கு என்ன ட்ரெஸ் போடுவோம், ஒயிட் கலர் தான் ஏஞ்சலோட ட்ரெஸ். ஸோ யார்கிட்ட கேர்ள்ஸ்டெல்லாம் ஒயிட் ஃப்ராக் இருக்கோ அண்ட் பாய்ஸ் யார்கிட்டலாம் ஒயிட்டில் இருக்கோ அவங்கெல்லாம் உங்கள் நேம்ஸ் சொல்லுங்கள், நான் நோட் பண்ணிக்கிறேன் சரியா? ஏ எஸ்தர், நீ எவ்வளோ கருப்பாக இருக்க, உனக்கெல்லாம் எப்படி ஏஞ்சல் கேரக்டர் கொடுப்பாங்க? நீ வெள்ளை கலர் ஃப்ராக் வச்சும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எங்கெல்லாம் பாரு, நாங்களாம் இவ்வளோ வெள்ளையாக இருக்கோம். சின்ன வயசுல தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா காலேஜ்லயும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் கேலி பொருளா தான் இருக்கேன். அங்க பாரு கருப்பி வந்துட்டா, நீ எல்லாம் காலேஜ் வரணும் யார் எழுதா? இந்த மூஞ்ச வச்சுட்டு காலேஜ்க்கு வந்தா என்ன, வரலனா என்ன? பெரிய அழகின்னு நினைப்பு, என்னோட அழகுக்கு எல்லாம் நீ பக்கத்துலயே வர முடியாது. உன் கூட பழகினதுனால எங்க அழகும் கெட்டு போகுது. இனிமே எங்க கூட எல்லாம் பழகாதப்பா. யார் நமக்கு கிடைச்ச அடிமை இவாதான், இவளை விட்டா நமக்கு கலாய்க்கிறது வேற யாரும் இல்லை. வாங்க கூட்டிட்டு போறோம். நான் என்ன பாவம் பண்ணேன்? உண்ணா பிறந்தது என் தப்பா, கருப்பா பிறந்தது என் தப்பா? கண்ணாடியில பாக்கிறது கூட எனக்கு தகுதி இல்லை. நான் வாழ்றதுக்கு சாகனதே இல்லை. மனுஷன் சாயலானாரா? எனக்காக ஒரு மனுஷ சாயல் எடுப்பாரா? ஏமா அழுறீங்க? உங்களை சர்ச்சில் வச்சு நான் பார்த்தேன், ரொம்ப அழகு ஜெபிச்சிங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு? நான் கருப்பா இருக்கேன்னு எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. என் உருவத்தை பார்த்து எல்லாருமே கேலி பண்றாங்க. எனக்கு வாழவே பிடிக்கல. உங்க பேர் என்ன? என் பேர் எஸ்தர். எஸ்தர்னு அழகான பேர் வச்சிருக்கீங்க. எஸ்தரை பத்தி பைபிள கேள்விப்பட்டிருக்கீங்களா? கர்த்தர் உங்க உள்ளத்தை பாக்குறாரு. எல்லாரையும் தேவனுடைய அவருடைய சாயலாக சிருஷ்டித்தார். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அவருடைய அன்பு உங்ககிட்ட இருக்கும். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லா தான் நடக்கும். கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன்னு சொல்லி பைபிளில் அழகான வசனம் உன்னத பாட்டில் இருக்குது. கருப்பு, நான் கருப்பாக இருக்கேன்னு நீங்களும் சரி, ஓகே நான் பார்த்துக்கிறேன். தேங்க் யூ. சாரி எஸ்தர், நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். உன் அழகை வச்சு நான் உன்னை ரொம்ப கேலி பண்ணிட்டேன். இப்போ பாரு, என் முகத்தில் எனக்கே ஒரு காயம் வந்துருச்சு. நான் எப்போவுமே உன்னோட வெளி தோற்றத்தை பார்த்து உன்னை கிண்டல் பண்ணியிருக்கேன். உன் உள் தோற்றத்தை நான் பார்த்ததே இல்லை. அந்த டாக்டர் என்கிட்ட எல்லாமே சொன்னாங்க. சாரி, என்னை ரொம்ப மன்னிச்சிரு. வேற யாரும் எனக்கு தெரியல, அப்படி யாரும் கிடையாது. ஒருவேளை ஏசப்பா எனக்காக மனுஷ சாயல் எடுத்தாங்களோ?